ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனித நூலான பைபிள்லேயும் ரிக் வேதத்துலேயும் தமிழர்களுடைய கலாச்சார அண்ட் பண்பாடை பிரதிபலிக்கக்கூடிய 2500 வருஷத்துக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்கள்லையும் கூறப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தாங்க. இந்த பொருள் ஆன்மீகத்துக்கும் யூஸ் ஆகும், சமையலுக்கும் யூஸ் ஆகக்கூடிய பொருள். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது நமக்கு பலன் கிடைக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கடுகு தான். இந்த கடுகில் வந்து வெண்கடுகு, பிளாக் ஆர் ப்ரௌன் கடுகு அப்படின்னு ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. இந்த வெண்கடுகு தான் ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ண உபயோகப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான பொருள். இந்த ப்ரௌன் கடுகு, கருப்பு கடுகு சமையலுக்கு பெரும்பாலும் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்கு. வாங்க இப்போ கடுகை பற்றி பார்ப்போம். இந்த கடுகு வளர்வதற்குரிய டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 40 டிகிரி ஃபாரன்ஹீட். இது தாங்க அது வளர்வதற்குரிய அற்புதமான டெம்பரேச்சர். இது 55-65 ஃபாரன் டிகிரியில் கிரவுண்ட்லேருந்து முளைச்சி மேலே வரக்கூடியது. 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இது வளராது. இது வந்து கேபேஜ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, முட்டைக்கோஸ் இனத்தை சேர்ந்தது. புதர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிறு செடி வகையை சேர்ந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. மேக்ஸிமம் புதர் மாதிரி வளர்கிறனால இது புதர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெர்ப்ஸ் கிடையாது, ஹெர்ப்ஸ் தான். அதனால் புதர் மாதிரி பசு புசு பசுன்னு இருக்கும். நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கலங்க, இது பெரும்பாலான ஜென்ரல் நாலேஜ், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடியது தான். கடுகுங்கிறது ஒரு கனி, கடுகு செடியினுடைய கனி. இது வந்து விதை கிடையாது, ஒரு கனி. இது வந்து ஒரு வருஷத்தை, அதாவது ஆனுவல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் மட்டும்தான் உயிரோடு வரும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். 2 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான். பெரும்பாலும் இது மேலை நாடுகளில் வந்து இதை பொடியாக்கி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து என்னென்னா எண்ணெயில் போட்டு பொரிப்போம். ஏன் எண்ணெயில் போடுறோம்னா, இந்த எண்ணெயில் போடுறனால இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனும் அல்லது கெமிக்கல் கண்டென்ட்ஸும் அதுக்கெல்லாம் இதுக்கிட்ட எசன்ஸும் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து இது பண்ணுறோம். இது எப்படி பிளான்டேஷன் பண்ணுறாங்கன்னா, கா அங்குலத்திலிருந்து அரை அங்குலம் வரைக்கும் அதாவது தரைக்கு கீழே புதப்பாங்க. அந்த ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி வந்து ஒரு அங்குலம் இருக்கணும். தண்ணி வந்து அஸ் யூஸ்வல் நார்மல் தண்ணி தான் நம்ம இதுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த கடுகில் வந்து ஒரிஜினல் கடுகு, டூப்ளிகேட் கடுகுன்னு ரெண்டு விதமாக இருக்குங்க. இந்த ஒரிஜினல் கடுகை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கடுகை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு எல்லோ விதமான சொல்யூஷன் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் வரும், அதோட சேர்ந்து கொஞ்சம் நல்ல சுமல் வரும். ஆனால் டூப்ளிகேட்டில் அந்த மாதிரி வரவே வராது. அது இல்லாமல் எண்ணெயில் போட்டிங்கன்னா கடை 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 வெடிக்கும், பட் 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 பட்னு வெடிக்கும். அது வந்து ஒரிஜினல். எண்ணெயில் போட்டு அது வெடிக்காமல் இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். இப்போ கடுகை வந்து நீங்கள் வெளியே உமந்து பார்த்தீங்கன்னா சுமல் எதுவும் எந்த மாதிரி சுமலும் வராது. ஆனால் அதே இதை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியில் போடும்போது அந்த கடுகுனுடைய மேலே இருக்கிற தோல் வந்து வெளியேறி அதில் இருந்து ஒரு என்ஜைம் வரும். அப்போ கடுகுலேருந்து ஒரு என்ஜைம் உருவாகும். அந்த என்ஜைம் தான் இந்த கடுகுக்கு சுமலை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. இதில் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, அதாவது செலினியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கெமிக்கல் இதில் அதிகமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் மெக்னீசியம் ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த மெக்னீசியம் வந்து எதுக்கு உபயோகமாகுதுன்னா, அந்த ஆஸ்துமா பேஷண்ட் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த மெக்னீசியம் அருமையான மருந்து. இதுக்கப்புறம் ஒமேகா 3 ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட்டு, கொஞ்சம் ப்ரோட்டீனு, நார் சத்து, இந்த மாதிரி அற்புதமான பொருள்கள்லாம் கொண்டது தாங்க இந்த சிறிய கடுகு. இப்போ இந்த கடுகில் வந்து வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது ஜென்ரலாக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 3 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது கலரை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை வந்து எல்லோ கலர் கொண்ட கடுகு, ப்ரௌன் கலர் கொண்ட கடுகு, கருப்பு கலர் கொண்ட கடுகு. இந்த எல்லோ கருப்பு எல்லோ கலர் கடுகு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெடிட்டேரியன் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஆர்ஜின் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய எகிப்து இருக்குது பார்த்தீங்களா, எகிப்தில் இதனோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் யூரோப் கண்ட்ரிஸ் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. சமையலுக்கும் சாப்பாடோட சேர்றதுக்கும் ஊர்காவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இது பண்ணுறாங்க. பட் இதோடைய வெளிப்புற அந்த வெளிப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, கடுகுடைய வெளிப்புறம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சுமல் வந்து அந்தளவுக்கு இருக்காது.
அதாவது கம்பேர் பண்ணும்போது, எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா அந்த கருப்பு ப்ரௌன் கடுகு கம்பேர் பண்ணும்போது அந்த விலைக்கு சுமல் ரொம்ப இருக்காது. ஆனால் ப்ரௌன் கடுகுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, இது வந்து ஹிமாலயாஸ் பேஸில் வந்து ஆர்ஜின் ஆகிறது, சவுத் ஈஸ்ட் ஆசியாவுடைய ஆர்ஜின் ஆகிறதுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அந்த எல்லோ கடுகை காட்டிலும், அதாவது அந்த மஞ்சள் கடுகை காட்டிலும் ரொம்ப வெளிப்புற அந்த வெளிப்புற அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சுமல் வந்து ரொம்ப ஷார்ஃபாகவே இருக்கும். இது இந்தியாவில் பெரும்பாலான இடத்துல எல்லா இடத்துலையும் பிளான்டேஷன் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் இது உபயோகப்படுது, சமையலில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதோடு சேர்ந்து ஊர்காலையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கருப்பு கடுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடுகு இதுவும் அதே மாதிரி தாங்க, நம்ம இந்தியாவில் ரொம்ப எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தக்கூடிய கடுகு. ஆனால் இந்த ரெண்டு நம்ம சொன்ன எல்லோ கடுகையும் கருப்பு கடுகையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கடுகு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை தான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா இது இந்த ரெண்டு கடுகு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வெளிப்புறமும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து ஆர்ஜின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா ஹிமாலயாஸ் ரீஜன். இன் தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் வந்து சிறுகடுகு, வெண்கடுகு, அதுக்கப்புறம் நாய்க்கடுகு, கருங்கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்கடுகு தாங்க வந்து ஆன்மீகத்துக்கு உபயோகப்படுத்துகிற அருமையான கடுகு. இந்த கருங்கடுகு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த வெண்கடுகுங்கிறது தான் நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது. இந்த வெண்கடுகை தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களான 2500 வருஷத்துக்கு முற்பட்ட திருமுருகனாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாரை, நற்றினை, அகநானூரில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மஸ்டர்டு சீடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த மஸ்டர்டு சீடுன்னு சொல்லி பைபிளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த மஸ்டர்டு சீடு வந்து இந்த வெண்கடுகு தாங்க. அதாவது பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிறு மஸ்டர்டு சாயில் சின்னதாக இருக்கிற இந்த சின்னதாக இருக்கிறது வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து மரம் கிடையாது, மரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இது ஹெர்பு கிடையாது, செடியில் குட்டி செடி, இது புதர் இனத்தை சேர்ந்தது. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி வளர்றது வந்து இறைவன், அதாவது நம்ம இறைவன் மீது சின்ன நம்பிக்கை வைக்கிறது மிகப்பெருந்து வளர்ந்து நம்ம இறைவனோட ஒன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இறைவனுடைய மாட்சியமே நமக்கு ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு ஓமை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிக்வேதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கர்ப்பிணி பெண்கள் வந்து உடலோடு சேர்ந்து வச்சு கொண்டு போகும்போது அந்த அபாசன ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் இதை வச்சுருப்பாங்க, அதாவது இதெல்லாம் ரிக்வேதத்தில் சொல்லக்கூடியது தான். பிறந்த குழந்தைகள் பக்கத்தில் வச்சுருந்தா குழந்தைகளுக்கு இந்த பேட் ரேடியேஷன், பேட் வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, பிளாக் எனர்ஜி, இதெல்லாம் வந்து குழந்தைகளையும் அம்மாவையும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 2500 வருஷத்துக்கு முற்பட்ட நற்றினியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடுகை வந்து வேப்ப இலையில் போட்டு நம்ம ஸ்தூபம் மாதிரி போட்டால் பேட் எனர்ஜி இல்லை பிளாக் எனர்ஜிலாம் வீடை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அற்புதமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நெய்யோடு சேர்ந்து இந்த கடுகை உபயோகப்படுத்தும் போது நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நட்டினியில் ஒரு ஸ்டான்ஸாலே இதை பற்றி அருமையாக ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான கோயில்களிலும் பெரும்பாலான புண்ணிய ஸ்தலங்களிலும் யாகங்கள் வளர்க்கும்போது இந்த வெண்கடுகை தாங்க போடுவாங்க. வெண்கடுகை போட்டு அங்கே சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கடுகு தாங்க இருந்தது. அதாவது பொதுவாக ஒரு பேட் வைப்ரேஷன், பிளாக் எனர்ஜி ஒருத்தவங்களை உடம்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண் வந்து டல்லாக இருக்குங்க, உடல் ஃபுல்லாக எரியும். அதை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் கோவம் கோவமாக திட்டுவாங்க, ஐயோ நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, மற்றவங்கலாம் நல்லா வளர்ந்து வர்றாமல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் அலைகள் அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு தனிமையை விரும்பியே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த பேட் வைப்ரேஷன் உள்ள ஆள்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த வெண்கடுகையும் பச்சைக்கற்பூரத்தையும் மருதாணி, அந்த மருதாணி சின்ன சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்தூபம் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப நன்மை கிடைக்குங்கிறது உண்மை. இது வந்து பலவிதமான தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்னால் தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.